இஸ்ரேல் நாட்டு தொழில்நுட்பத்தால் இந்தியாவின் தண்ணீர் பஞ்சம் தீருமா? இஸ்ரேல் நாடு தண்ணீர் பஞ்சம் உள்ள நாடு. அங்கு கடல் நீரை நன்னீராக்கும் திட்டங்கள் மூலமாகத்தான் பெரும்பாலான விவசாயம் குடிநீர் தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் குறைந்தளவு பெய்யும் மழை நீரையும் முழுமையாக சேமிக்கும் திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்துபவர்கள் இஸ்ரேல் நாட்டினர். அங்கு கடல் நீர் அல்லது மாசு கலந்த தண்ணீரிலிருந்து சுவைமிக்க குடிநீரை தயாரிப்பதற்கான அதிநவீன நீர் சுத்திகரிப்பு தொழில்நுட்பத்துடன் கூடிய சிறப்பு வாகனங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் நாட்டில் உள்ள ஓல்கா கடற்கரைக்கு நரேந்திர மோடி அந்த நாட்டு பிரதமருடன் சென்றபோது இந்த வாகனத்திலிருந்து கடல் நீரை குடிநீராக மாற்றி கிடைத்த தண்ணீரை இருவரும் பருகினர். இந்த வாகனம் ஒரு நாளைக்கு 20,000 லிட்டர் கடல் நீரை சுத்திகரிக்கும். அதுபோல 80,000 லிட்டர் சகதி மாசு கலந்த ஆற்று நீரை அல்லது குளத்து நீரை சுத்திகரிக்க முடியும். கடல் நீரை நன்னீராக்கும் தொழில்நுட்பங்களை இந்தியாவுக்கு வழங்கி லட்சக்கணக்கான மக்களுக்கு குடிநீர் வழங்குவோம் என்று நேதன் யாகு குறிப்பிட்டிருக்கிறார். இஸ்ரேல் நாட்டில் இருந்து இந்த தொழில்நுட்பங்களை உடனடியாக வாங்கி தமிழ்நாடு போன்ற தண்ணீர் பற்றாக்குறை உள்ள மாநிலங்களுக்கு வழங்குவதற்கு உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். தமிழக அரசும் இந்த கோரிக்கையை பிரதமருக்கு வைக்க வேண்டும்.